பிராளிமலை அருகே கோவில் இடத்தை ஒட்டி இருந்த புறம்போக்கு நிலத்தில் தனியார் ஆக்கிரமிப்பை அகற்றாத அதிகாரிகளை கண்டித்து கோவில் பூசாரி செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார் பிராலிமலை ஒன்றியம் பொத்தப்பட்டியில் அம்மன் கோவில் அருகில் சுமார் பதினைந்து சென்ட் புறம்போக்கு நிலம் உள்ளது இந்த காலி இடத்தை அப்பகுதி பொதுமக்கள் கோவில் திருவிழாவிற்கு பயன்படுத்தி வந்தனர் இதனிடையே அதே ஊரைச் சேர்ந்த சுதாகர் நகைக்கடை உரிமையாளர் இவர் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்துள்ளார் இதுகுறித்து கோவில் பூசாரி ராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆக்கிரமிப்பை அகற்ற அகற்றித்தரக்கோரி வருவாய்த்துறை போலீசாரிடம் புகார் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது என்று இந்த கூறப்படுகின்றது நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுதாகர் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் இரும்பு பைப் ஆசிட் பல்ஸ் ஆஸ்பெட்டாஸ் மற்றும் சீட்டுகளை கொண்டு முற்றிலும் தடுப்புகளை அமைத்து கொட்டகை போட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கோவில் பூசாரி ராசு நேற்று முன்தினம் மீண்டும் வருவாய்த்துறை அதிகாரியிடம் முறையிட்டுள்ளார் அப்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் கோவில் பூசாரி ராசுவை அனுப்பதாக கூறப்படுகின்றது இதனால் மனமுடைந்த பூசாரி ராசு நேற்று காலை கொடும்பாலூரில் உள்ள தனியார் செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு இடத்தை அகற்ற வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டல் விடுத்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பூசாரி ராசுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிகாரிகள் தாலுகா அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து அவர் கீழே இறங்கி வந்தார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போது திடீரென்று பூசாரி தனது குடும்பத்தினருடன் மண்ணெண்ணையை ஊற்றுக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அவர்களை காப்பாற்றி காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர் பேச்சுவார்த்தை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துவிட்டு சென்றனர்